டெஃபினேஷன் வரையறையா அப்படியே ஒரு ரெண்டு லைனோ மூணு லைனோ நாலு லைனோ அப்படியே கொடுத்து யார் கூறியது அப்படின்னு கேட்கறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த ஆளுமையானது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியது. ஆளுமை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியது. டைனமிக் அண்ட் பிளெக்சிபிள், டைனமிக் அண்ட் பிளெக்சிபிள், மாறக்கூடியது. அட்ஜஸ்ட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆளுமையானது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு. கில்போர்ட், ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு, யூனிக் பேட்டர்ன், அதான் சொல்றாரு ஜே பி கில்போர்ட், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிற சொல்லுல ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு சொல்லு அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. பி டினோட் பர்செப்ஷன் கெப்பாசிட்டி. பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையில முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா பி, அது பர்செப்ஷன் கெப்பாசிட்டி. இரண்டாவது எழுத்து இ, எமோஷனல் மெச்சூரிட்டி, எமோஷனல் மெச்சூரிட்டி. ஆர், ரெஸ்பான்சிவ்னஸ் டு தி சிச்சுவேஷன். ஆர் எதை குறிக்கிறது அப்படின்னா ரெஸ்பான்சிவ்னஸ் டு தி சிச்சுவேஷன். ஓ, ஒரிஜினாலிட்டி. ஓ, ஒரிஜினாலிட்டி. என், நியூட்ரலிட்டி. எதுக்கு சேராம நியூட்ரலிட்டி, நியூட்ரல். ஏ, அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் புறத்தோற்றம், அப்பியரன்ஸ். எல், லீடர்ஷிப் ஃபீலிங், தலைமை உணர்வு, லீடர்ஷிப் ஃபீலிங். ஐ, இன்டகிரேட்டட், ஒருங்கிணைக்கப்பட்டது, ஒருங்கிணைத்தல், இன்டகிரேட்டட். டி, டெண்டன்சி, டெண்டன்சி. ஒய், யங், யங் இளமை, யங் இன் திங்கிங். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் பர்சனாலிட்டியை, ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய சொல்ல அமைச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி. ஒருங்கிணைந்த ஆளுமையை பற்றி சொன்னவர், விளக்கியவர் ஹர்லாக். ஒருங்கிணைந்த ஆளுமை, ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொன்ன பற்றி கூறியவர் ஹர்லாக். குழந்தையின் பிறப்பு வரிசை ஆளுமையை தீர்மானிக்கும். பர்த் ஆர்டர், இரண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த குழந்தையினுடைய பிறப்பு வரிசை, பர்த் ஆர்டர், ஆளுமையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னவர் ஆட்லர். குழந்தையினுடைய பிறப்பு வரிசை ஆளுமையை தீர்மானிக்கிறது என்று கூறியவர் ஆட்லர். மூன்று காரணிகளா பிரிக்கிறாங்க, உயிரியல் காரணிகள், பயாலஜிக்கல் ஃபேக்டர், உயிரியல் காரணிகள். மூணு காலமாக கூட எழுதிக்கலாம், உயிரியல் காரணிகள், இரண்டாவது காலம் சமூக காரணிகள், சோசியாலஜிக்கல் ஃபேக்டர், மூன்றாவது உளவியல் காரணிகள், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஒரே பக்கத்தில் மூன்று காலமாக கூட எழுதிக்கலாம். முதல் வந்து உயிரியல் காரணிகள். இந்த உயிரியல் காரணிகள்ல உடல் சார்ந்த பண்புகள், முதலாவது உடல் சார்ந்த பண்புகள், அதாவது மரபு, மரபை குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. ஒருவருடைய உடல் உயரம், எடை, பருமன், புறத்தோற்றம், பலம், உடல் ஆரோக்கியம், உடல் குறைபாடு, இதெல்லாமே ஆளுமையை நிர்ணயிக்கிறது. இதைத்தான் நம்ம ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம், உடல் சார்ந்த பண்புகள் அப்படின்னு சொல்றோம். ஒன்றாவது, முதலாவது உடல் சார்ந்த பண்புகள், குறிப்பா மரபை குறிக்குது. இரண்டாவது நாளமில்லா சுரப்பிகள்,
நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் அந்த வேதிப்பொருள். வேதிப்பொருள் என்ன? ஹார்மோன். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கின்ற அந்த வேதிப்பொருள். மூன்றாவது நம்முடைய நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய தாக்கம் ஆளுமையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு மண்டலத்தினுடைய தாக்கம் ஆளுமையை பாதிக்கிறது. இரண்டாவது காரணி சமூக காரணிகள், சோசியாலஜிக்கல் ஃபேக்டர். குடும்பம், வீடு, பள்ளி இதை விளக்க வேண்டியதில்லை. இரண்டாவது மொழி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இருமொழி குடும்பம் இருக்கு சரிங்களா. இருமொழி குடும்பம், தமிழ் நல்லா பேசுவாங்க, மலையாளம் நல்லா பேசுவாங்க. அப்பா தமிழ்நாட்டுக்காரா இருப்பாரு பிறந்த பிற்பகலத்துல, அம்மா கேரளாக்காரங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. சோ இருமொழி குடும்பம் வந்து ஆளுமையை பாதிக்கிறது அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்தது மூன்றாவது காரணம் பண்பாடு. நம்முடைய பண்பாடு கூட ஆளுமையில காரணம், ஆளுமைக்கு காரணமாக அமைகிறது. சமூக காரணிகள்ல மொத்தம் மூணு: குடும்பம், வீடு, பள்ளி. இரண்டாவது மொழி, மூன்றாவது பண்பாடு. மூன்றாவது காரணி உளவியல் காரணிகள், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். நுண்ணறிவு, இது பார்த்துட்டோம் நம்ம இல்லைங்களா. நுண்ணறிவு கடந்த வாரம் பார்த்தோம். இந்த நுண்ணறிவு வந்து நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கிறது. இரண்டாவது ஊக்கம், மோட்டிவேஷன். இதுவும் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். மூன்றாவது மனவெளிச்சி. அதாவது வந்து மனவெளிச்சி முதிர்ச்சி அடைந்திருந்தால் ஆளுமை நன்றாக இருக்குங்கிற மனவெளிச்சி. மனப்பான்மை, ஆப்டிடியூட். கவர்ச்சி, இன்ட்ரெஸ்ட். பற்று, சென்டிமெண்ட். இதெல்லாம் நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க. இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளமில்லா சுரப்பிகள் தான் இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது சயின்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு சார் நல்லா நீட்டா சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஆளுமை கொள்கைகள், தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. கொள்கைகளை நான்கு வகையா பிரிக்கிறோம் சரிங்களா. ஆளுமை கொள்கைகளை நான்கு வகையாக பிரிக்கிறோம். முதல் வகை வகைப்பாட்டு கொள்கை, டைப் தியரி. டைப் தியரி, இந்த டைப் தியரி வகைப்பாட்டு கொள்கையில முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ஸ்டூடண்ட், ஹிப்போக்ரேட்ஸ், கிரச்சுமர், ஹெல்டன். இவங்க தான் அதுல முக்கியமானவங்களா இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய இந்த டைப் தியரியில என்ன பண்றாங்க அப்படின்னா நம்முடைய உடல் அமைப்பை கொண்டு சரிங்களா, உடல் அமைப்பை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்துறாங்க. இப்ப நம்ம சாதாரணமா சொல்றோம் அவர் பார்த்தாவே பயமா இருக்குது, அவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படி சொல்றோம் இல்லைங்களா. அவர் மூஞ்சிப்பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவர் கோவப்பில் இருக்காரு, இப்ப போனா கேட்டா சரியா சொல்ல மாட்டார், திட்டி விடுவார். சைக்காலஜி சரிங்களா. சோ இந்த வகைப்பாட்டு கொள்கையில மனித உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்துறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேளன் வகைப்பாடு, டைப் தியரி அப்படின்னாவே உடல் வாக்கு கேற்ற உளப்பண்புகள், உடல் வாக்கு கேற்ற உளப்பண்புகள், சைக்கோசோமேட்டிக். சைக்கோசோமேட்டிக் அப்படிங்க சொல்றோம் டைப் தியரிக்கு. உடல் வாக்கு கேற்ற உளப்பண்புகள், சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்றோம். முதலாவது வந்து கேளன் வகைப்பாடு. கேளன் வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காரு, நான்கு வகையாக பிரிச்சிருக்காரு. அதுல முதல் வகை சிடுமூஞ்சி, சோலரிக் சிடுமூஞ்சி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க எந்த வகை அப்படிதான் கேட்டிருக்காங்க. இரண்டு மூன்று முறையுமே ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க, அவங்க எந்த வகை அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப சிடுமூஞ்சியினுடைய கேரக்டர் குறைந்த மனவெளிச்சி, உடல் பலம் அதிகம், உடனடி கோபம். சிடுமூஞ்சி சோழரை குறைந்த மனவெளிச்சி, உடல் பலம் அதிகம், உடனடி கோபம். இரண்டாவது அழுமூஞ்சி, மெலன்சாலிக் மன சோர்வு, குறைந்த மனவெளிச்சி,
மனச்சோர்வு, குறைந்த மனவெழுச்சி, உடல் பலம் குறைவு, கவலை, சந்தோஷம் இல்லை. நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மனச்சோர்வு, குறைந்த மனவெழுச்சி, உடல் பலம் குறைவு, கவலை, கவலை குடிக்கொண்டிருக்கும் சரிங்களா, அவர்கிட்ட வந்து சந்தோஷமே இருக்காது. மூன்றாவது வகை தூங்கு மூஞ்சி, பிளிக்மேட்டிக். மதியான நேரம் நிறைய சாப்பிட்டுட்டீங்க, அப்படியே கண்ணு அசரும். அப்ப அவங்களை தூங்கு மூஞ்சின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது சரிங்களா. இது எல்லாத்துக்கும் மதிய நேரம் சாப்பிட்டது கொஞ்சம் கண்ணு அசரும். தூங்கு மூஞ்சி பிளிக்மேட்டிக், மனவெழுச்சி பலம், மனவெழுச்சி பலம், உடல் பலம் குறைவு, உடல் பலம் குறைவு, சோம்பேறி, விரைவில் செயல்படாதவன், விரைவில் செயல்படாதவன், ஆனா மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான்காவது வகை சிறிமோஞ்சி, சாங்குயின், சிறிமோஞ்சி. இவங்களுடைய உடல் கேரக்டர், உடல் பலம் அதிகம், ஃபர்ஸ்ட் வகை சிடுமோஞ்சி, சிடுமோஞ்சி. நான்காவது வகை சிறிமோஞ்சி, ஒரே எழுத்த டிஃபரன்ஸ், பொருள் மாறி போகும். சிறிமூஞ்சி சாம்பியன், உடல் பலம் அதிகம், கெட்ட சூழ்நிலையிலும் தளராதிருப்பார்கள், கெட்ட சூழ்நிலையிலும் தளராது இருப்பார்கள், எப்போதும் மகிழ்ச்சி, நம்பிக்கை அதிகம், எப்போதும் மகிழ்ச்சி, நம்பிக்கை அதிகம். சிறுமூஞ்சி, அலுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிறிமூஞ்சி என்று மனிதர்களை வகைப்படுத்தியவர் யாருங்க? கேலன், ரைட். அடுத்தது கிரச்சுமர் வகைப்பாடு, இப்படி கூட கேட்கலாம். கிரச்சுமர் வகைப்பாடு, கிரச்சுமர் இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவரும் உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தினார், ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் கிரச்சுமர். இவர் உருவாக்கிய வகைப்பாடு, ஃபர்ஸ்ட் ஒன், உருண்டை உடலும் பட்ட முகமும், பிக்னிக். உருண்டை உடலும் பட்ட முகமும், சமூகத்தில் நன்கு பழகி மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், சமூகத்தில் நன்கு பழகி மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள். சுறுசுறுப்பு, நல்லதையே எதிர்பார்த்தல், ஆப்டிமிஸ்ட் சொல்லும் இல்லைங்களா, நல்லதையே எதிர்பார்த்தல், இணங்கி செய்தல், அட்ஜஸ்ட்மெண்ட் இவர்களிடம் காணப்படும். பிக்னிக், PYKNIC, இந்த ஆங்கில வார்த்தையும் கண்டிப்பா அவசியம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம எளிதாக அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த டிரான்ஸ்லேஷன் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும், அப்ப ஆங்கில வார்த்தையும் நமக்கு அந்த நேரத்தில் ஆங்கில வார்த்தையை தான் நமக்கு கை கொடுக்கும். பிக்னிக், PYKNIC, பிக்னிக், உருண்டை உடலும் வட்ட முகமும். சரி, இவங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா சைக்கோ டைம், சைக்ளோ டைம், CYCLOTHYME, இவங்களை சைக்ளோ டைம் அப்படின்னு சொல்றார், சைக்ளோ டைம். இரண்டாவது வகை திரண்ட பருத்த சதையும் எலும்புகளும், கட்டுடல், அத்லெட்டிக் அப்படின்னு சொல்ல, அத்லெட்டிக். திரண்ட பருத்த சதையும் எலும்புகளும்,
கட்டுடல், அத்லெட்டிக். அத்லெட்டிக் கேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம்ஸ்ல போறவங்களை பார்த்து ஞாபகம் வச்சுக்கப்பா. உசைன் போல்ட், ஜமைக்கா உசைன் போல்ட் இல்லைங்களா, மின்னல் வீரர், அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த பருத்த சதையும் எலும்புகளும், கட்டுடல், அத்லெட்டிக். பலம் வாய்ந்தவர் நம்பிக்கையுடன் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருப்பார்கள். பலம் வாய்ந்தவர் நம்பிக்கையுடன் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருப்பார்கள். மூன்றாவது வகை, ஒல்லியான ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும், ஒல்லியான ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையவர்கள். எஸ்தெடிக், எஸ்தெனிக், அத்லெட்டிக், இங்க எஸ்தெனிக். ஒல்லியான ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையவர்கள். ஒல்லியான ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும், எஸ்தெனிக், ஏஇஎஸ் THENIC, எஸ்தெனிக். இவங்களுடைய கேரக்டர் சமுதாயத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், சமுதாயத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். வெக்கமும் கவலையும் கொள்பவர்கள், சமுதாயத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், வெக்கமும் கவலையும் கொள்பவர்கள். இவங்கள்ட்ட கற்பனை அதிகமாக இருக்கும், கற்பனை அதிகம். இந்த இரண்டாவது வகையும் மூன்றாவது வகையும் ரெண்டையும் சேர்த்து சிசோ டைம், சிசோ டைம் அப்படின்னு சொல்றார். முதல் வகைய சைக்ளோ டைம் சொன்னோம், இரண்டாவது வகையும் மூன்றாவது வகையும் சேர்த்து சிசோ டைம், எஸ் சி HIZOTHYME, சிசோ டைம். அது இதாவது வந்து இந்த நிலையில உணர்ச்சி விண்ட நிலை, கேட்ட கொஸ்டின், உணர்ச்சி விண்ட நிலையை அடையலாம் அப்படிங்கிற. இந்த நிலையில் இருந்தோம்னா இருப்போமா நாமா, நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது சரிங்களா. இந்த நிலைமை காணப்பட்டால் உணர்ச்சி விண்ட நிலையை, உணர்ச்சி விண்ட நிலை ஏற்படும், உணர்ச்சி விண்ட நிலை. அடுத்தது ஹெல்டன் வகைப்பாடு, கேலன் பார்த்தோம், கிரச்மர் பார்த்தோம், மூன்றாவது ஹெல்டன், எஸ் சைலண்ட் சரிங்களா. வில்லியம் ஹச் ஹெல்டன், எஸ் ஹச் ELDEN, வில்லியம் ஹச் ஹெல்டன். இவரும் உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தினார், வில்லியம் ஹச் ஹெல்டன். இவர் வந்து ஃபர்ஸ்ட், இவர் வகைப்படுத்திய ஃபர்ஸ்ட் வகை பருதுடல், எண்டோமார்பி, பருதுடல், பருத்த உடல், அத பருதுடல், எண்டோமார்பி, ENDOMORPHY, எண்டோமார்பி. இவங்களுடைய கேரக்டர், எண்டோமார்பியினுடைய கேரக்டர், ரவுண்ட், ஃபேட் அண்ட் சாஃப்ட், ரவுண்ட் பட்டம், FAT, fat and soft, SOFT, soft. அது எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்குவாங்க, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுதல், டேக் இட் ஈஸி பாலிசி, எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். சமூக வளர்ச்சி பெற்று அன்புடன் இருப்பார்கள், சமூக வளர்ச்சி பெற்று அன்புடன் இருப்பார்கள். சமூக வளர்ச்சி பெற்று அன்புடன் இருப்பார்கள். இவங்களை ஆளுமை வகையில் என்ன சொல்றாங்கன்னா, சுக விருப்பமுள்ள ஆளுமை, சுக விருப்பமுள்ள ஆளுமை.
விசரட்டோனியா சுக விருப்பமுள்ள ஆளுமை. பிசரட்டோனியா ஸ்பெல்லிங் எழுதிக்கலாங்களா? VISCEROTONIA விசரட்டோனியா. இந்த சுக விருப்பமுள்ள ஆளுமைக்கு விசரட்டோனியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோம். அடுத்து இரண்டாவது வகை கட்டுடல் மீசோமார்பி. மீசோமார்பி கட்டுடல் MESO மார்பிக்கு ஏற்கனவே மேல ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா? மீசோமார்பி MESO மீசோமார்பி. இவங்க வந்து ஹார்ட் அண்ட் மஸ்குலர். ஹார்ட் அண்ட் மஸ்குலர் தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடல் அமைப்பு. தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடல் அமைப்பு. இவங்க சாதனை நிகழ்ச்சி சாதனைகளில் ஆர்வம் கொண்டு உழைத்தல். சாதனை நிகழ்த்துவார்கள் சரிங்களா? சாதனை நிகழ்த்துவார்கள் அல்லது சாதனையில் ஆர்வம். சாதனையில் ஆர்வம். மன வலுவோடு நடத்தல். மன உறுதி. மன உறுதி வச்சுக்கோ. மன உறுதி தைரியம். மன உறுதி தைரியம். வலியை பொருட்படுத்தாமை. வலியை பொருட்படுத்தாமை. செயலில் தீவிரம். செயலில் தீவிரம். இவர்களுடைய ஆளுமை வகை செயல்சார் ஆளுமை அப்படின்னு சொல்றோம். செயல்சார் ஆளுமை. இவங்களை என்ன சொல்றோம்? கட்டுடல் மீசோமார்பிய செயல்சார் ஆளுமை. சொமட்டோ தானியா. சொமட்டோ தானியா SOMATOTONIA SOMATOTONIA சொமட்டோ தானியா அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது வகை நீருடல் எக்டோமார்பி. ரெண்டு வகை பார்த்துட்டோம், இப்ப மூன்றாவது வகை ஹெல்டனுடைய மூன்றாவது வகை எக்டோமார்பி நீருடல். நீருடல் டெலிகேட் லீன் அண்ட் லீனியர் பாடி பில்ட். டெலிகேட் லீன் அண்ட் லீனியர் பாடி பில்ட். உள்ளியான மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பு. ஒல்லியான மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பு. வலியை தாங்காமை. இவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? வலியை தாங்காமை. கவலை சமூகத்தில் பழக்கமின்மை. கவலை சமூகத்தில் பழக்கமின்மை. தனித்து இயங்குதல். தனித்து இயங்குதல் இவங்களுடைய ஆளுமை வகை சிந்தனை சார் ஆளுமை. சிந்தனை சார் ஆளுமை. இவங்களுடைய ஆளுமை வகை சிந்தனை சார் ஆளுமை. செரி புரோட்டோனியா. செரி புரோட்டோனியா ஸ்பெல்லிங் எழுதிக்கலாங்களா? CERIPROTONIA செரி புரோட்டோனியா. இப்ப ஹெல்டன் வந்து ஆளுமை மூன்று வகையா பிரிச்சிருக்காரு. பருதுடல் கட்டுடல் நீருடல். இந்த மூன்று பேர் பார்த்திருக்கிறோம். கேலன் பிரச்சுமர் ஹெல்டன். இந்த மூன்று பேருமே உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தினாங்க. இது வந்து என்ன சொல்றோம்? டைப் தியரி பண்பு கொள்கை அல்லது வகைப்பாட்டு கொள்கை. அடுத்தது பண்பு கொள்கை. இது என்னது? டைப் தியரி வகைப்பாட்டு கொள்கை. உடல் வாக்கு கேற்ற உளப்பண்புகள் சைக்கோசோமேடிக். இரண்டாவது அடிப்படை பண்பு கொள்கை ட்ரேட் தியரி.
TRAIT trait பண்பு அடிப்படை பண்பு கொள்கை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை டென் தீட்டா இந்த அடிப்படை பண்பு கொள்கை அதே மாதிரி ஆளுமையினுடைய பல்வேறு அடிப்படை கூறுகளை கொள்கிறது கூறுகளை சொல்லுது இது சொன்னவர் வந்து ஆர்பி கேட்டல் ரேமான் பி கேட்டல் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஆர்பி கேட்டல் ஆர்பி கேட்டல் எங்க ஞாபகம் வருது எங்க வருது அந்த டாஜிஸ்டாஸ்கோப்பை டிசைன் பண்ணது இவருதான் சரிங்களா கவனத்தை அளக்கக்கூடிய பார்வை கவனம் விசுவல் அட்டென்ஷன் பார்வை கவனத்தை அளக்கக்கூடிய டாஜிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிற அந்த அப்பரட்டஸ் வந்து டிசைன் பண்ணது யாரு ஆர்பி கேட்டல் அவரு தான் இவரும் இவர் வந்து ஆளுமையில 12 பண்புகள் இருக்குதுன்னு சொன்னார் 12 பண்புகள் இருக்குதுன்னு சொன்னாரு அந்த 12 பண்புகள் முதன்மை பண்புகள் அதுபோல 4 வலிநிலை பண்புகள் 4 வலிநிலை பண்புகள் இருக்கு அப்படின்னாரு அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சுங்க 16 இது கேட்ட கொஸ்டின் இது கேட்டல மேலே கீழே பாக்குறீங்க கொஸ்டின் பாருங்க இவர் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா பொது பண்புகள் காமன் ட்ரேட் பொது பண்புகள் காமன் ட்ரேட் இந்த பொது பண்புகள் வந்து எல்லோரிடமும் இருக்கு எப்படி நம்ம டூ ஃபேக்டர் தியரி இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் சார்லஸ் ஸ்பியர்மேன் அவர் சொன்ன மாதிரி அந்த ஜி என்ற ஃபேக்டர் ஜி என்ற பொது காரணி அனைவரிடம் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த பொது பண்புகள் அனைவரிடம் காணப்படும் இந்த பொது பண்புகளுக்கு எடுத்துக்காட்டு நேர்மை ஒத்துழைப்பு கோபம் நேர்மை ஒத்துழைப்பு கோபம் பொது பண்புகள் காமன் ட்ரேட் இரண்டாவது தனித்துவ பண்புகள் யூனிக் ட்ரேட் தனித்துவ பண்புகள் இப்ப கார் மெக்கானிக்கு அதுல கார்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பார் டூ வீலர் மெக்கானிக்கு டூ வீலர் இன்ஜினை பிரிச்சு மெய்வார் இது வந்து என்ன சொல்றது அவருடைய தனித்துவ பண்புகள் யூனிக் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம் இது நபருக்கு நபர் மாறுபடும் ஒருவரிடம் தனியாக இருக்கின்ற பண்புகள் நபருக்கு நபர் மாறுபடும் ஒருத்தர் அதுல எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இன்னொன்னு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மூன்றாவது மேற்பரப்பு பண்புகள் சர்பேஸ் ஸ்டேட் மேற்பரப்பு பண்புகள் சர்பேஸ் ஸ்டேட் இவங்க வந்து எளிதில் கோபம் அடைவார்கள் இதை மற்றதாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இவர்கள் எளிதில் கோபம் அடைவார்கள் இதை மற்றவர்கள் உணர முடியும் அல்லது அறிய முடியும் அவர் பார்த்தாவே பாருங்க அவர் கோபத்தில் இருக்கார் அவர் கோபப்பட்டுவார் அவர்கிட்ட போய் இதையெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர் தான் மேற்பரப்பு பண்புகள் எடுத்துக்காட்டு தனி மனிதன் சிடுமூஞ்சியாக திகழ்தல் ஆதார பண்புகள் சோர்ஸ் ஸ்டேட் இந்த சோர்ஸ் ஸ்டேட்ங்கிறது வந்து மறைவான பண்புகள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா மேற்பரப்பு பண்புகள் மேற்பரப்பு பண்புகள் அது வெளிப்படையானது எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த ஆதார பண்புகள் மறைமுகமானது அதனால கண்டுபிடிக்க முடியாது அதனாலே தெரிஞ்சுக்க முடியாது அவர் பார்த்து அவ்வளவு சாப்பிட்டு எவ்வளவு நாள் அவரு கூட பழக்கம் பழகி இருக்கேன் ஆனா இவ்வளவு கோபம் வந்து நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லை சொல்றேன் இல்லைங்களா அதுதான் திடீர்னு வெளிப்படுது மறைமுக பண்புகள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மேற்பரப்பு பண்புகள் இதைத்தான் இந்த ஆதார பண்புகளை அடிப்படையாக கொண்டது மேற்பரப்பு பண்புகள் ஆதார பண்புகளை அடிப்படையாக கொண்டது அதாவது அடுத்தது மூன்றாவது வகைப்பாடு மூன்றாவது வகைப்பாடு என்ன டைப் கம் ஸ்டேட் தியரி முதல் வகை டைப் தியரி இரண்டாவது வகை ஸ்டேட் தியரி மூன்றாவது வகை டைப் கம் ஸ்டேட் தியரி
ஒன்று ரெண்டு கலந்ததுதான் மூன்றாவது வகை. ஒன்று ரெண்டு மிக்ஸ் ஆனது, மிங்கிலானது, ரெண்டு கலந்தது. இந்த முறையை பயன்படுத்தி ஆளுமையை விளக்கியவர் ஜெர்மன் பார் இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்ங்கிறது என்னதுங்க? இங்கிலாந்து, சரிங்களா? ஜெர்மனில் பிறந்து இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஐசங்க், ஹச் சே ஐசங்க், ஹான்ஸ் ஜே ஐசங்க், ஐசங்க் இஒய் எஸ் ஓஎன் சி கே. சோ இதெல்லாம் நான் டாபிக் முதலே கொடுக்கற காரணம் இதுதான். ஒரு தாட்டாவது படிச்சுட்டு வரணும், படிச்சுட்டு வந்தா தான் நம்ம கொஞ்சம் வேகமா போக முடியும், சரிங்களா? ஹச் சே ஐசங்க், ஜெர்மன் பான், இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட். இவருடைய வகைப்பாடு நாலு வகையை பிரிச்சார். ஒன்னு அகமுகம், அகமுகத்தன்மை, இன்ட்ரோவெர்ஷன். அகமுகம், அகமுகத்தன்மை, இன்ட்ரோவெர்ஷன். அது இல்லை அப்படின்னா புறமுகத்தன்மை, எக்ஸ்ட்ரோவெர்ஷன். இன்ட்டு போட்டுக்கலாம், அது இது இல்லாட்டி அது வெர்சஸ் விஎஸ் போடுமில்ல, வெர்சஸ் அப்படி போட்டுக்கலாம், இல்லாட்டி விஎஸ் போட்டுங்க. அகமுகத்தன்மை அல்லது புறமுகத்தன்மை, இன்ட்ரோவெர்ஷன் ஆர் எக்ஸ்ட்ரோவெர்ஷன். ஒரு வகை மூன்று வகையாக அகமுகம் அல்லது புறமுகத்தன்மை. இரண்டாவது வகை நரம்பு தன்மை நோய், நியூட்ரோசிட்டிசம், நரம்பு தன்மை. இது என்னன்னா நிலைத்த தன்மை, ஸ்டெபிலிட்டி, நிலைத்த தன்மை. ஒன்னா நரம்பு தன்மை இருக்கும், நரம்பு தன்மை நோய் இருக்கும், இல்லாட்டி நிலைத்த தன்மை இருக்கும். மூன்றாவது கடுமையான சித்த கோளாறு, சைக்கோட்டிசம். கடுமையான சித்த கோளாறு நோய், சைக்கோட்டிசம். இல்ல அப்படின்னா இயல்பான தன்மை, நார்மலிட்டி. கடுமையான சித்த கோளாறு, சைக்கோட்டிசம் வெர்சஸ் இயல்பான தன்மை, ஸ்டெபிலிட்டி, சாரி நார்மலிட்டி. இப்படி மனிதர்களை மூன்று வகையா பிரிச்சாரு ஐசன். நான்காவது வகை டெவலப்மெண்ட் தியரி, வளர்ச்சி கொள்கை. வளர்ச்சி கொள்கை, டெவலப்மெண்ட் தியரி. இதுல முக்கியமானவங்க, இந்த டெவலப்மெண்ட் தியரியில முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆட்லர், யுங், ஜங்க்னு சொல்லுவாங்க சில பேர், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், யுங் ஆர் ஜங்க். இந்த ஃப்ராய்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், டிசம்பர்லயே, டிசம்பரா நவம்பர்லயே பார்த்தோம். சைக்கோ அனாலிசிஸ் பகுப்பு உளவியல் சொல்லியிருப்பாரு. மனித மனங்களை மூன்று வகையா பிரிச்சிருப்பாரு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூன்று மனங்கள்ல எது அதிகமா இருக்கு? இட்டு. இந்த இட்டு தான் வந்து திருடர்களின் மனம், குழந்தைகளின் மனம், விலங்குகளின் மனம், இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த இட்டுல வந்து என்ன இருக்கு சரிங்களா, என்ன இருக்கு? மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாத, அடக்க முடியாத அந்த இச்சைகள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத எண்ணங்கள், இதுல வந்து நம்ம அடக்கி வச்சிருப்போம். சோ அதுதான் நம்முடைய நடத்தைக்கு காரணமாக அமைகிறது. அப்ப அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து மனித மனங்களை எப்படி ஆராய்ந்தார் அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு சென்று, அறிதுயில் அப்படின்னு சொல்றாங்க, ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு சென்று அவரை பேச வச்சார். அப்படி பேசும்போது உள்ள என்ன இருக்குதோ நம்ம சொல்லும் இல்லையா, அடிச்சுட்டு உளறிட்டு ரோட்டில் கிடக்கிறேன் அப்படிங்க. இது உளறது கிடையாது, கவனிச்சு பாருங்க. டேய் நீ வா பாத்துக்கிற, ஒத்தை கொத்த வாடா, அருவாலோட வரண்டா அப்படிம்பாரு. அப்படி பேசிட்டு கிடப்பார் அடிச்சுட்டு, சரிங்களா? அப்ப அது என்னன்னா, யாரோ ஒருத்தர் மீது கோபம் இருக்குது, அவரை அடிச்சு துவைக்கணும்னு எண்ணம் இருக்கு, அதுதான் அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு. அப்ப இட் அப்படிங்கிறது இந்த மூன்று மன, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல எது அதிகமா காணப்படுகிறதுனா இட்டு தான் அதிகமா காணப்படும். இது வந்து
எங்கிட்ட இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டு வந்து எங்கிட்ட இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது மூணு இருந்தா தான் நம்மளுடைய செயல்பாடே இருக்கும். அப்புறம் ஈகோ, இந்த ஈகோ வந்து சாதாரண காணப்படாது, இருந்தாலும் கூட சூழ்நிலையோடு பொருந்தி போகும்போது எழும், சூழ்நிலையோடு பொருந்தி போகும்போது எழும் அப்படிங்கறத பார்த்தோம். சரிங்களா, இது வந்து ஈகோ வந்து இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் சமரசம் பண்ணது, ஒரு பாலமா இருக்கு, சமரசம் பண்ணது. இட்டு வந்து சாரி, ஈகோ, ஈகோ வந்து இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் சமரசம் பண்ணது. இட்டினுடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் காவல்காரன், போலீஸ்மேன், பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு. சரிங்களா, நம்மளை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க அவங்கதான். அந்த மாதிரி இட்டினுடைய நடவடிக்கை கவனிக்கிறது யாருங்க? ஈகோ, சூப்பர் ஈகோ. இது வந்து மேல்நிலை மனம் அப்படிங்கிறோம். இது எப்ப ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது அப்படின்னா ஆறு வயதில். இது வந்து நீதியினுடைய தீர்ப்புகளால் மதிப்புகளால் உருவாகிறது அப்படிங்கிறாங்க. இதுதான் நீதி, இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கள், அந்த நீதியினுடைய தீர்ப்புகளால் மதிப்புகளால் உருவாகிறது. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வலியுறுத்தும் சமூக மதிப்புகளால் உருவாகிறது, மனசாட்சி படி உருவாகிறது. இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ சிக்மன் ஃப்ராய்ட் வந்து மனிதனுடைய ஆள் மனதில், ஆள் மனதுங்கிறது என்னங்க, இட்டு, இட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ந்தாரு. அவர் ஆராய பயன்படுத்திய முறை, ஆராய பயன்படுத்திய முறை என்ன முறைங்க? ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், தடையில்லா இணை சோதனை, தடையில்லா இணை சோதனை. இந்த தடையில்லா இணை சோதனையை உருவாக்கியவர்கள் யாருங்க? யூர்க். தடையில்லா இணை சோதனையை உருவாக்கியவர் யூர்க். அதெல்லாம் ஃப்ரீ அசோசியேஷன், ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் ஃபார்ம் பண்ணார். அதை பயன்படுத்தி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு மனிதனுடைய ஆள் மனதை ஆராய்ந்தார். இந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் டெவலப்டு பை, அதை விரிவாக்கியவர்கள் கெண்ட் அண்ட் ரோஸ்னாப், கெண்ட் மற்றும் ரோஸ்னாப். இது இல்லாம இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து உல தாலூக்க தொடர்பு, சைக்கோ செக்சுவல் ஸ்டேஜஸ் அப்படின்னு ஒரு ஐந்து நிலைகளை சொல்லியிருக்கார். உல பாலூக்க தொடர்பு நிலைகள், சைக்கோ செக்சுவல் ஸ்டேஜஸ். ஆளுமையில சைக்கோ செக்சுவல் ஸ்டேஜஸ் அப்படின்னு ஒரு ஐந்து நிலைகளை சொல்லியிருக்கார். அதுல முதல் நிலை ஓரல், வாய் நிலை அப்படின்னு சொல்றோம், ஓஆர்ஏஎல், ஓரல். இது வந்து எப்போ காணப்படும் அப்படின்னா குழந்தையினுடைய முதலாம் ஆண்டில், ஃபர்ஸ்ட் இயர்ல காணப்படும், குழந்தையினுடைய முதலாவது ஆண்டில், ஃபர்ஸ்ட் இயர். இது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழவி பருவத்தில் வாயினால் சுவைத்து மகிழ்ச்சி பெறுதல். குழந்தை பருவத்தில் வாயினால் சுவைத்து மகிழ்ச்சி பெறுதல். அந்த குழந்தை அமைதியா இருக்கணும், அழுகாம இருக்கணும்னா வாயில அந்த ரப்பன் நிப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெளியில் வந்து யார் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போய் தேவையில்லாத தொந்தரவுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத வாயினால் சுழித்து மகிழ்ச்சி பெறுதல். இரண்டாவது நிலை ஆனல், ஏஎன்ஏஎல், ஆனல், குதநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனல், ஏஎன்ஏஎல், ஆனல். இது எப்ப காணப்படும்னா இரண்டாம் ஆண்டிலும் மூன்றாம் ஆண்டிலும், செகண்ட் அண்ட் தேர்ட் இயர். ஆனல் மூன்றாவது நிலை, பேனிக்.
PHALLIC 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 இது எப்ப காணப்படும்னா 3 to 5 years. இந்த ஸ்டேஜில் தான் ஒடிபஸ் மற்றும் எலக்ட்ரா சிக்கல் காணப்படும். சிக்கல் எழுகிறது ஒடிபஸ் அண்ட் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஒடிபஸ் கேட்டுதானா? ஒடிபஸ் சிக்கல். ஒடிபஸ் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு ஆண் குழந்தை தாயோடு அட்டாச் இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒரு ஆண் குழந்தைக்கு தாயோடு அப்பாவை காட்டிலும் அம்மாவோட அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் அதைத்தான் நம்ம ஒடிபஸ் சிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஒடிபஸ் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். ஒரு பெண் குழந்தைக்கு தாயை விட தந்தையிடம் அதிகமா அட்டாச்மெண்ட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஒடிபஸ் ஏற்கனவே கேட்டது. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் பெண் குழந்தை தந்தையோடு அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்கிறது. நான்காவது நிலை லேட்டன்சி, உள் உணர்வு நிலை. லேட்டன்சி LATENCY லேட்டன்சி. இது இதனுடைய பருவம் 6 to 13 years. 6 to 13 வயது வரை, 6 to 13 வயது வரை ஒரு சீட்டு எடுக்கும்போது 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு தட்டிலிருந்து இந்த லேட்டன்சிய உள் உணர்வு நிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஐந்தாவது நிலை ஜெனிட்டல். ஏசாக இல்லாமலும் ஜெனிட்டல் GENITAL ஜெனிட்டல் ஜெனிட்டல் பால் உறுப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். பால் உறுப்பு நிலை, பால் உறுப்பு நிலை அதாவது வந்து பால் உறுப்புகள் முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லலாம். பால் உறுப்புகள் முதிர்ச்சி நிலை. இப்படி ஆளுமையில சிக்மன் ஃப்ராய்டு 5 நிலையை சொல்லியிருக்கார். அடுத்தது யூங்க் வகைப்பாடு. அடுத்தது யூங்க் வகைப்பாடு, யூங்க் கிளாசிபிகேஷன். இவர் எப்படி வகைப்படுத்தினாரு? எதை கொண்டு வகைப்படுத்தினார்? சமூக நடத்தை, சோசியல் பிஹேவியர். கார்ல் யூங்க் சமூக நடத்தையை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்தினார். அதுல குறிப்பா 2 வகை, அகமுகன் புறமுகன். இன்னொன்னு கூட சொல்றாங்க 3வது, இருமுகன். சரிங்களா? பாத்துங்க, அது அந்த கொஸ்டின் ஆப்ஷனா நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சதை காரணம்னு சூஸ் பண்ணக்கூடாது. அங்க இருக்கிற 4ல எது சரியா மிக பொருத்தமாக இருக்கும், சரியாக இருக்கும் கூட சொல்ல முடியாது, மிக மிக பொருத்தமாக இருக்கும், அப்படித்தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ சமூக நடத்தையை கொண்டு கார்ல் யூங்கினுடைய வகைப்பாட்டில் உள்ள நிலைகள் 2. சரிங்களா? சில நேரத்தில் 3 கூட சொல்றாங்க. அகமுகன், புறமுகன், இருமுகன், இன்ட்ரோவெர்ட், எக்ஸ்ட்ரோவெர்ட், ஆம்பிவெர்ட், இருமுகன். 2 கலந்தது தான் இருமுகன். சரிங்களா? சரி, இப்ப அகமுகனுடைய கேரக்டர் பார்ப்போம். அகமுகன் இன்ட்ரோவெர்ட் INTROVERT இன்ட்ரோவெர்ட். எப்பொழுதும் தன் சுகம், தன்னை பற்றிய தன் சுகம் பற்றியே அதிகமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங், குவி சிந்தனை. கவலைப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் பிறருக்கு தெரியாது. கவலைப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் பிறருக்கு தெரியாது. தானே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், தானே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். மற்றவர்களோடு எளிதில் பழகுவதில்லை.
தானே காரியத்தை செய்வதில் ஆர்வம், மற்றவர்களோடு எளிதில் பழகுவதில்லை, அதிக அக உணர்வு. அக உணர்வு எளிதில் சங்கடப்படுதல், எளிதில் சங்கடப்படுதல். தைரியமில்லாத கோழை, எச்சரிக்கையானவர், நிதானித்து செயல்படுபவர். தனிமையை விரும்புதல், தனிமையை விரும்புதல். விடாமுயற்சியுடையவர், விடாமுயற்சியுடையவர். இதெல்லாம் வந்து அகமுகனுடைய கேரக்டர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரக்டர் ஏதாவது கொடுத்துதா அவங்க எந்த வகை அப்படின்னு கேட்கறாங்க அதிகபட்சமா. அப்ப கேரக்டர் நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இரண்டாவது புறமுகன், எக்ஸ்ட்ரோவெர்ட். புறமுகன், எக்ஸ்ட்ரோவெர்ட். ESTROVERT. மேல இருக்கிறதுக்கு ஆப்போசிட், இன்ட்ரோவெர்ட், எக்ஸ்ட்ரோவெர்ட். அங்க குவி சிந்தனை, இங்க விரி சிந்தனை. அங்க சமுதாயத்தில் பழக்கம் இல்லை, இங்க பழக்கம் உண்டு. நாட்டு நடப்பில் ஆர்வம், பொது நலம், பிறரோடு எளிதில் பழகுதல், எதிர் நீச்சல் போட்டு சவால்களை சமாளித்தல், அழுதாலும் சிரித்தாலும் வெளிப்படையாக இருக்கும், அழுதாலும் சிரித்தாலும் வெளிப்படையாக இருக்கும். என்ன எளிதில் சங்கடப்படாதவர், உலக நோக்குடையவர், உலக நோக்குடையவர். பிறரின் ஆலோசனையை ஏற்றல், பிறரின் ஆலோசனையை ஏற்றல். குறைந்த விடாமுயற்சி, குறைந்த விடாமுயற்சி. மேல இருக்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட். அடுத்தது ஸ்பிரேங்கர் வகைப்பாடு, ஸ்பிரேங்கர் வகைப்பாடு. SPRANGER, ஸ்பிரேங்கர், ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட், ஸ்பிரேங்கர் கிளாசிபிகேஷன். இவர் வந்து எதை வச்சு கிளாசிஃபை பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிப்புகள், வேல்யூஸ், மதிப்புகளை வைத்து ஆளுமையை வகைப்படுத்தினார். ஆறு வகையா பிரிச்சாரு. அதுல ஒன்று, முதலாவது கொள்கை வகை ஆளுமை, கொள்கை வகை, கொள்கை வகை ஆளுமை, பொலிட்டிக்கல், கொள்கை வகை ஆளுமை. த ஒரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க, த ஒரிட்டிக்கல், ORETICAL, ஒரிட்டிக்கல். ஒரிட்டிக்கல். இரண்டாவது வகை அழகுணர்ச்சி, எஸ்தெட்டிக். அழகுணர்ச்சி. மூன்றாவது வகை சமூக ஆளுமை, சோசியல், சமூக ஆளுமை. நான்காவது பொருளாதார வகை ஆளுமை, எகனாமிக், பொருளாதார வகை ஆளுமை. ஐந்தாவது அரசியல் ஆளுமை, பொலிட்டிக்கல். ஆறாவது மத ஆளுமை, ரிலிஜியஸ், மத ஆளுமை, ரிலிஜியஸ். இப்படி ஆறு விதமான மதிப்புகளை கொண்டு ஆறு வகையாக ஆளுமையை வகைப்படுத்தினார். இதுல வந்து இந்த ஆறு வகைய குறிக்கிறதுக்கு ஒரு சின்ன குறியீடு, எப்படி நாம மாஸ்லோ அதுக்கு சொல்லியிருக்கோம், PSA பழனி வச்சுக்கலாம், PSA, அதை ரிவர்ஸ் திருப்பி போட்டா AS. இதுல ஏழு இருக்கும், ஏழுதான் மாஸ்லோவினுடைய படிநிலை கோட்பாடு, கீழிருந்து மேல வர்றது.
கீழிருந்து மேல வர, நீங்க மேலிருந்து கீழே வந்துறாது, கீழிருந்து மேல போகணும். அதே மாதிரி காக்னே படிநிலை கற்றலுக்கு சொன்னோம், எஸ் எஸ் சி, திரும்ப கடைசியில பிபிசி, இடையில பிடி, வெர்டிகல் லேர்னிங், டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங், அது வந்து காக்னேவுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்களே உருவாக்கலாம் சரிங்களா. இந்த சுருக்க குறியீடு மூலம் கற்றல் அப்படின்னு பேர் இருக்கு, நியூமோனிக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்பேங்கருக்கு டிஸ்பேக், TESPR, ஒரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றோமா, அங்க டி எடுத்துக்க, பஸ்ல எடுத்துக்கங்க, டிஸ்பேக், TESPR அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம், வரிசையா வச்சுக்கலாம். இப்ப கீழ்கண்ட எது ஸ்பேங்கர் வகைப்பாடு அல்ல அப்படின்னு கூட கேட்கலாம், இதுல இருந்து ஒரு மூணு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒன்னும் கொடுக்கலாம் சார், அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது லிபிட் ஒயிட் வகைப்பாடு, லிபிட் கமா ஒயிட், ரெண்டு பேர் வேற 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 ஆளுங்க, முல்லர் லயர் மாதிரி, முல்லர் லயர் நம்ம ஒருத்தர் தான் சொல்லுவோம் இல்லையா, முல்லர் வேற லயர் வேற. லிபிட் ஒயிட், LIPPIT, லிபிட் ஒயிட் வேண்டாம் நீங்க எழுதுங்க, அதேதான் நம்ம ஒயிட் நிறம் அப்படி ஒயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, அதேதான் WHIT ஒயிட். இவங்க எப்படி பிரிச்சாங்கன்னா தலைமை பண்புகளின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினாங்க. தலைமை பண்புகள், தலைமை பண்புகள் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிச்சாங்க. அதுல முதல் வகை ஏதேச்சதிகார ஆளுமை, அத்தாரிட்டேரியன், ஏதேச்சதிகார ஆளுமை, அத்தாரிட்டேரியன். மற்றவங்க மேல அதிகாரம் செலுத்துவாங்க, மற்றவர்களை நசுக்குவாங்க, வளர விட மாட்டாங்க, தானே முடிவெடுப்பாங்க சரிங்களா. அதிகாரம் அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்களே முடிவெடுப்பாங்க, மற்றவர்களை வளர விட மாட்டாங்க, தானே முடிவெடுப்பாங்க, உங்களுடைய கேரக்டர். நம்ம இது எங்க பார்த்தோம், தலைமை பண்புகள், லீடர்ஷிப் டேட்ல பார்த்தோம், தலைமை பண்புகள் நம்ம பார்த்துக்கிறது அதேதான், அங்கேயும் மூணு தான் பார்த்தோம், இங்கேயும் மூணு தான் வருது. இரண்டாவது வகை ஜனநாயக போக்குடைய ஆளுமை, டெமோக்ராட்டிக், ஜனநாயக போக்குடைய ஆளுமை, டெமோக்ராட்டிக். இவங்க வந்து ஜனநாயக பண்போடு அனைவரையும் கலந்து முடிவெடுப்பாங்க, பிறருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்பாங்க, ஏற்பார்கள், அனைவரையும் கலந்து முடிவு, பிறருடைய கருத்துக்களை செவிமடித்து கேட்டல். மூன்றாவது வகை அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் ஆளுமை, அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் ஆளுமை. லெய்ஸ்பேர், LAISSEJET, FAIRE, LAISSEJET, FAIRE. இவங்க எப்படி இந்த தலைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதாவது வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆற்றல் இல்லாத தலைமை, ஒரே வரையில் சொல்லணும்னா ஆற்றல் இல்லாத தலைமை அப்படின்னு சொல்லலாம், ஆற்றல் இல்லாத தலைமை. இந்த பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்க கூடாது அப்படின்னு அங்க சொல்லியிருக்கேன், அந்த தலைமை பண்புகள்ல. இப்படி தலைமை பண்புகளின் அடிப்படையில் லிபிட் மற்றும் ஒயிட் மூன்று வகைகளாக பிரிச்சாங்க. அடுத்தது ஆக்பர்ன் வகைப்பாடு, ஆக்பர்ன், OGBURN, ஆக்பர்ன் வகைப்பாடு. இவருடைய வகைப்பாட்டில் முதலாவது தன்னலக்காரன், செல்பிஷ்,
புரட்சிக்காரன் செல்பிஷ், இரண்டாவது புரட்சியாளன் ரெவல்யூஷனிஸ்ட், ரெவல்யூஷனிஸ்ட் புரட்சியாளன், மூன்றாவது தலைவன், நான்காவது தற்பெருமைக்காரன் ப்ரௌடு, ஐந்தாவது சூதாடி கேம்ப்ளர் சூதாடி, ஆறாவது பிறர் தன்னை மெச்ச விளைபவன் விரும்புபவன், பிறர் தன்னை மெச்ச விரும்புபவன், இப்படி ஆறு வகையாக பிரித்தார். அடுத்து இதய வல்லுநர்களின் வகைப்பாடு கார்டியாலஜிஸ்ட் கிளாசிபிகேஷன், இதய வல்லுநர்களின் வகைப்பாடு. இந்த இதய வல்லுநர்கள் ஏ வகை பி வகை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சாங்க. அதுல ஏ இந்த இதய வல்லுநர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மேன், FREEDMEN, ட்ரீட்மேன், ரோசன்மென் ROSE, ரோஸ் ரோசன் SENMEN, ரோசன்மென் ROSENMEN, ரோசன்மென். இவங்க வந்து ஏ வகை பி வகைன்னு பிரிச்சாங்க. ஏ வகை எப்படின்னா இதய நோய்க்கு இலக்கு ஆகாதவர்கள், அதாவது இதய நோய்க்கு இதய நோய் வராதவர்கள் அப்படின்னு வச்சுக்கல, இலக்காகாதவர்கள். ஒரே நிமிஷம், ஏ வகைதான் இதய நோய்க்கு இலக்காக கூடியவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், ஏ வகை, ஏ வகை இதய நோய் வரக்கூடியவர்கள், இதய நோய் வரக்கூடியவர்கள், பி வகை இதய நோய் வராதவர்கள். அடுத்தது இந்திய வகைப்பாடு, கடைசியில் தான் நம்மளுடைய வரப்பு, இந்திய வகை சாத்வா, மூன்று வகை இருக்கு சாத்வா, ஒன்னு சாத்வா SATHVA சாத்வா, இரண்டாவது ரஜோ RAJO ரஜோ, மூன்றாவது தமோ THAMO தமோ. சரி, அடுத்தது ஆளுமை அளவிடக்கூடியதா, அளவிடலாம் சரிங்களா. அப்போ ஆளுமை அளவிடக்கூடியது, அந்த ஆளுமையை அளவிடல், மெசர்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆர் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை அளவிடல். ஆளுமையை அளவிடல ரெண்டு மேஜர் பார்ட்டா பிரிச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு பேஜ்ல ரெண்டு மேஜர் பார்ட்டா பிரிச்சுக்கலாம், அதை மூணா பிரிக்கணும் சரிங்களா. ரெண்டு வகையா பிரிக்கிறோம், மேஜரா ரெண்டு வகை. முதல் வகையில திரும்ப ரெண்டு இருக்கும், பார்த்துட்டு வந்தீங்களா சார் அது மாதிரி போட்டுக்குங்க. ஒரு பக்கம் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் சரிங்களா. படக்காட்சியற்ற நுண்முறைகள் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், புறத்தேற்று நுண்முறைகள் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இந்த முதல் வகையை திரும்ப ரெண்டு வகையா பிரிப்போம், அதனால மூணு காலமா இருக்கணும், அப்பதான் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு நிமிஷம் போன் பேசுறவங்க தயவு செய்து கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் சரிங்களா, உங்களுக்கு அவசரம் தூத்துக்குடி. இரண்டாவது வகை புறத்தேற்ற நுண்முறைகள் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் இப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறோம். முதல் வகையை மறுபடியும் இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம், அகவய முறை புறவய முறை சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ், அகவய முறை புறவய முறை சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ். அந்த மூன்றாவது இரண்டாவது வகையை பிரிச்சோம் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கணும். இப்ப மூணு காலம் சரிங்களா, அகவய முறை சப்ஜெக்டிவ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு சுயசரிதை ஆட்டோபயோகிராபி, சுயசரிதை. இப்ப சுயசரிதை நிறைய இருக்கு, நான் டிஎன்பிசி கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா தெரியும்,
சுயசரிதை ஒரு லிஸ்டே கொடுத்தேன், பத்து ஐம்பது பேர் தன்னுடைய சுயசரிதை கொடுத்தேன், சரிங்களா? மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், யாருதுங்க? காந்தியடிகள், சத்திய சோதனை. அந்த சத்திய சோதனையை படித்து காந்தியடிகள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும், சரிங்களா? இதுதான் சுயசரிதை முறை, சரிங்களா? இரண்டாவது தனியால் ஆய்வு, கேஸ்டடி. கேஸ்டடி, கேஸ்டடி ரெக்கார்ட் போவாங்க, எழுதுதான் ஞாபகம் இருக்குமா? எப்படி பழைய ரெக்கார்டை பார்த்து அப்படியே ஏதோ ஒரு போட்டோ வாங்கி வச்சு அப்படிதானே? சரி, அதனால நம்மளே இங்க உட்கார்ந்துருக்கோம், சரிங்களா? தனியால் ஆய்வு, அந்த தனியால் ஆய்வு பண்ணோம்னா அந்த மாணவனோ மாணவியோ எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மால சொல்ல முடியும். மூன்றாவது வகை வினா நிரல், குசினர். நமக்கு தேவையான கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவங்க கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கி கொஸ்டினர் திரும்ப இல்லைங்களா, கொஸ்டினர் செட் பண்ணி கொடுத்தோம்னா, அது ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நான்காவது பேட்டி, இன்டர்வியூ. பேட்டி, ஒருத்தர் கிட்ட பேட்டி எடுத்து அவங்க எப்படிப்பட்டவர் சொல்ல முடியும். இதெல்லாம் அகத்தோடு தொடர்புடையதால் இதை அக வயமுறை அல்லது சப்ஜெக்டிவ் இல்லையா, அக வயமுறை, புற வயமுறை. இந்த புற வயமுறை அப்செக்டிவ் இல்ல, அப்செக்டிவ் இல்ல. ஒண்ணு ஆளுமை பட்டியல், இன்வென்டரிஸ், பர்சனாலிட்டி இன்வென்டரிஸ் சொல்லுவோம். ஆளுமை பட்டியல் குவஸ்டினர் மாதிரி அதுல ஒண்ணு இருக்கு, ஆளுமை பட்டியல் இருக்கு. அந்த ஆளுமை பட்டியலை கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இரண்டாவது உற்று நோக்கல், அப்சர்வேஷன். ஒருவரை உற்று நோக்கி அவர் எப்படிப்பட்டவர் நம்மளால சொல்ல முடியும், உற்று நோக்கல். மூன்றாவது சமூக உறவு விளக்கம், சோசியோமெட்ரி. சமூக உறவு விளக்கம், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சைக்காலஜிக்கல் மெத்தட், எஜுகேஷனல் சைக்காலஜிக்கல் மெத்தட்ல சோசியோகிராம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், சமூக விளக்கப்படம், அதேதான் எங்கேயோ, சரிங்களா? ஜேசி மொரனோ, அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சோசியோகிராம் பயன்படுத்தி ஒருவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், சமூக உறவு விளக்கப்படம். நான்காவது தர அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல். ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியாது, அக்ரி டிஸ்அக்ரி, டூ பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல். த்ரீ பாயிண்ட்னா ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை, நியூட்ரல், வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் நடுநிலைமை வகிப்பார்கள் இருக்கு, அது வந்து நியூட்ரல். இது த்ரீ பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல். ஸ்ட்ராங்லி அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அக்ரி டிஸ்அக்ரி, நியூட்ரல், இது ஃபைவ் பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல். இதை வச்சு நம்ம ஒருவருடைய பர்சனாலிட்டிய அளக்க முடியும், தர அளவுகோல். இப்ப அகவய முறை புரிஞ்சது, புறவய முறை புரிஞ்சது. இப்ப முதல்ல ரெண்டாவது வகையை புரிச்சோம் இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல இருந்தா அடிக்கடி நம்மளுக்கு க்வெஸ்சன் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? இத வந்து மூன்று வகையா பிரிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்க புறத்தேற்று நுண்முறைகள்ல மூன்று வகையா பிரிக்கலாம். இது காலப்போக்கு பிரிச்சிடாதீங்க, ஒன் பை ஒன்னா பிரிச்சுக்கலாம். இது இருக்கிறதே மொத்தம் நாலோ அஞ்சோ தான் இருக்கு, சரிங்களா? மூன்று வகையா பிரிக்கலாம். அதுல முதல் வகை பர்செப்டிவ், புலன்காட்சி அணுகுமுறை. பர்செப்டிவ், பர்செப்சன் தெரியும் இல்லைங்களா, புலனுணர்வு, புலன்காட்சி அணுகுமுறை, பர்செப்டிவ் டெக்னிக், புலன்காட்சி அணுகுமுறை. இந்த புலன்காட்சி அணுகுமுறையில மைத்தட சோதனை, இன் பிளாக் டெஸ்ட், மைத்தட சோதனை, மைத்தட சோதனை. இந்த மைத்தட சோதனை, புகழ்பெற்ற மைத்தட சோதனையை 1921 ஹெர்மன் ரோசார்க், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹெர்மன் ரோசார்க். ஹெர்மன் ரோசார்க் என்ன நாட்டை சேர்ந்தவர், சுவிட்சர்லாந்து. அது எல்லாத்துக்குமே மேக்சிமம் பார்த்து வச்சுக்கணும், மேக்சிமம் சைக்காலஜிஸ்ட் அமெரிக்காக்காரங்க. இந்த ஜெஸ்டால் சைக்காலஜி, முழுமை காட்சி கோட்பாட்டை சேர்ந்தவர்கள் அனைவருமே ஜெர்மன்காரங்க. அது இல்லாம சுவிட்சர்லாந்து, பியாஜே சுவிட்சர்லாந்து, ரோசார்க் வந்து சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மைத்தட சோதனையில மொத்தம் 10 அட்டைகள் இருக்கும். அதுல வந்து அவுட் ஆஃப் 10
பென்ல அஞ்சு வந்து கருப்பு அட்டைகள், கருப்பு கலர்ல இருக்கும். கருப்பு கலர்னா ஹோல் முழுவதும் கருப்பு கலர் கிடையாது, கருப்பு வண்ணம். இரண்டு வந்து கருப்பு மற்றும் சிவப்பு, மொத்தம் பத்து அட்டை இருக்கு. அதுல ஐந்து வந்து கருப்பு, இரண்டு கருப்பு மற்றும் சிவப்பு, மூன்று பல நிறம் மல்டி கலர் பல நிறம். இதுல எப்படி இதுக்கு மார்க் கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா, கருப்பு துளங்களுக்கு மார்க் சரிங்களா, கருப்பு கலரை வச்சு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா. இப்ப சைக்காலஜி புக்ல பழைய புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொக்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஒயிட்ட பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லேடி துவச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சரிங்களா. கருப்பு துளங்களுக்கு ஒரு மார்க், வெள்ளை துளங்களுக்கு ஒரு மார்க். அந்த பிக்சரை வச்சு அந்த கருப்பியை மட்டும் பார்த்தா ஒரு மலை மாதிரி தெரியும், ஒயிட்ட பேஸ் பண்ணி பார்த்தா வேற மாதிரி தெரியும். அப்படி கருப்பு வெள்ளை துளங்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் ஆளுமை அளவிடப்படுகிறது. இதுல எந்த மட்டும் இல்ல, இந்த கார்டு சைஸ், இந்த அட்டையினுடைய நீள அகலம் 7 × 9.5 சரிங்களா. இதுல வந்து மனிதர்களை குறிப்பதற்கு ஹச் அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்துறதா, ஹியூமன் மனிதர்களை குறிப்பதற்கு ஹச். உயிரற்ற பொருட்களாக இருந்தா ஐஏ, எல்லாமே கேபிடல் லெட்டர்ல எழுதிக்கலாம், நான் சொன்னா மட்டும் ஸ்மால் லெட்டர்ல எழுதலாம். உயிரற்ற பொருட்களா இருந்தா ஐஏ, விலங்குகளா இருந்தா ஏ அனிமல், மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களா இருந்தா ஓ பி ஜே. இது வந்து ஓ கேப்ஸ் பி ஜே ஸ்மால் லெட்டர், அதாவது அப்ஜெக்டிவ் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அதனுடைய சுருக்கம் தான் ஓ பி ஜே. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஓ பி ஜே. செடி கொடிகளா இருந்தா பிஐ, செடி கொடிகளா இருந்தா பிஐ. உடல் கூறு விபரம் பிசியாலஜிக்கல் டீடைல்ஸா இருந்தா உடல் கூறு விபரம் கேப்ஸ் ஏ சுமால் டி. அதே மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடிய விவரங்கள் விளக்கங்கள் வந்து கேப்ஸ் டி டி பார் டெல்லி சுமால் டி அப்படியே டி 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 கேப்ஸ் டி சும்மா அப்படியே சுமால் லெட்டர் டி ரெண்டு ஒரே ஏபிசிடியில் வர டி. புதிய விளக்கங்கள் அப்படி கேபிடல் லெட்டர் டி அதே டி ஸ்மால் லெட்டர்ல போட்டோம்னா என்ன சொல்றோம், புதிய விளக்கங்கள். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத புதிய விளக்கங்கள் அப்படின்னு பொருளாமா. டிஇ டி பார் டெல்லி டிஇ ஓர பகுதியில் உள்ள விவரங்கள், அதாவது ஓர பகுதியில் உள்ள விவரங்கள் டிஇ அப்படின்னு கொடுத்தோம்னா ஓர பகுதியில் உள்ள, அதாவது அந்த மைத்தரத்தினுடைய ஓர பகுதியில் உள்ள விவரங்களை கொண்டு அவர் பதில் சொல்றார். அடுத்தது டி பார் டெல்லி ரெண்டு சுமால் டி 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 ரெண்டு சுமால் டி போட்டீங்கன்னா மிகச்சிறிய விவரங்கள், மிகச்சிறிய விவரங்கள். டிஆர் டாக்டர் போடும் இல்லையா, அங்க கேப்ஸ் டி போடுவோம், இங்க சுமால் டி, சுமால் டி ஆர் போட்டோம்னா அபூர்வ விவரங்கள், அபூர்வமா இருக்கு. யாரும் சொல்ல அவங்க சொன்னதே நான் யாருமே எதிர்பார்க்கல, அபூர்வமான விவரங்கள். கேப்ஸ் டபிள்யூ ஹோல் அப்படி எழுதும் இல்லையா, அதுக்கு டபிள்யூ போட்டோம்னா முழுமையான விவரங்கள், முழுமையான விவரங்கள். டி கேப்ஸ் டி போட்டா பல விவரங்கள், பல விவரங்கள். எஸ் போட்டா வெள்ளை பகுதி, அதாவது வந்து என்ன சொல்றது அந்த கலர் இல்லாத இடம் வெள்ளை பகுதி விவரங்கள். ஒரே சுமால் டி போட்டோம்னா சுருக்கமான குறைவான விவரங்கள்,
இப்படி எடுத்துக்கிறாங்க, பொருள் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இதுல என்ன அப்படின்னா, குறியீடுகளின் எண்ணிக்கை டிஐ காட்டிலும் டிஐ குறியீடுகளின் எண்ணிக்கை டி அதிகமாக இருந்தா சோதனையாளர் முதிர்ச்சி அடைந்தவராகவும் அறிவு மிகுந்தவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. குறியீடுகளின் எண்ணிக்கை டி அதிகமாக இருந்தால் குறியீடுகளின் எண்ணிக்கை டி அதிகமாக காணப்பட்டால் அவர் வந்து அவருடைய ஆளுமை எப்படி இருக்கும், முதிர்ச்சி அடைந்தவராக மெச்சூரிட்டி அடைந்தவராக இருப்பாரு, அறிவு மிகுந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இது புலன்காட்சி அணுகுமுறை பர்செப்டிவ். இந்த கொஸ்டின் பிஜியில ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின், பிஜியில கேட்ட கொஸ்டின். அடுத்தது இரண்டாவது வகை புலன்காட்சியற்ற அணுகுமுறை பர்செப்டிவ். புலன்காட்சி அணுகுமுறை, இங்க புலன்காட்சியற்ற அணுகுமுறை புறத்தேற்ற நுண்முறைகள்ல இரண்டாவது வகை புலன்காட்சியற்ற அணுகுமுறை அப்பர்செப்டிவ். APPERCEPTIVE புலன்காட்சியற்ற அணுகுமுறை அப்பர்செப்டிவ். இதுல முக்கியமானது பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை TAT. டிபார் திருப்பூர் TAT, அதே டி தான், தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை. இந்த ரெண்டு இப்ப பாக்குறது ரெண்டுல இருந்துமே க்வெஸ்சன் வந்திருக்கு. TAT தெமெட்டிக் தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். THEMATIC தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இந்த சோதனை வந்து 1935ல் முரே மற்றும் மார்க்கன் உருவாக்குனாங்க. முரே மற்றும் மார்க்கன் உருவாக்குனாங்க இந்த சோதனையில. இந்த சோதனை மொத்தம் 30 படங்களை கொண்டது. இந்த சோதனையில் மொத்தம் எத்தனை படங்க, 30 படங்கள். இந்த 30 படங்கள்ல 10 வந்து பொதுவானவை, சரிங்களா, 10 பொதுவானவை. 10 படங்கள் ஆண்களுக்கு, 10 படங்கள் பெண்களுக்கு. அப்ப ஒருத்தருக்கு எத்தனை வேணும், ஒருத்தர் சோதனை செய்யணும்னா ஒருத்தருக்கு எத்தனை படம், 20. சார் 10 வந்து பொதுவான பொதுவானவை, ஜெனரல் டு ஆல், ஃபீமேல் அண்ட் மேல். 10 வந்து பொதுவான படம். அது இல்லாம ஆண்களுக்கு என்றே தனியாக 10 படங்களும் பெண்களுக்கு என்றே தனியாக 10 படங்களும் இருக்கு. சோதனையில மொத்தம் 30 படங்கள் இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு எத்தனை படம், 20, சரிங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த படத்துல பிக்சர் காட்டுவாங்க இல்லையா, இப்ப நம்ம சூழ்நிலையை போட்டோ எடுத்து காட்டுறாங்க, என்ன சொல்றீங்க இதுக்கு, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோ, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்கும். வெளிநாட்டில் இந்தியாவில் TAT உருவாக்கியவர் உமா சௌத்ரி. உமா சௌத்ரி குழந்தைகளுக்கு அப்படின்னு தனியா ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு பேரு CAT, சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். குழந்தைகளுக்கு என்று தனியாக உள்ள சோதனை CAT, சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இதை உருவாக்கியவர் பெல்லாக்ஸ். CAT உருவாக்கியவர் பெல்லாக்ஸ். TAT உருவாக்கியவர் முரேண்ட் மார்க்கன். CAT உருவாக்கியவர் பெல்லாக்ஸ். PELLOCKS
சாரி PELLOKS பெல்லாக்ஸ் பெல்லாக்ஸ். அடுத்தது மூன்றாவது வகை, அதாவது புறத்தேற்று நுண்முறைகள்ல மூன்றாவது வகை புரொடக்டிவ் டெக்னிக், உருவாக்கும் அணுகுமுறை. மூன்று அணுகுமுறை பார்த்துட்டோம், புலன்காட்சி அணுகுமுறை, புலன்காட்சியற்ற அணுகுமுறை, உருவாக்கும் அணுகுமுறை, புரொடக்டிவ் டெக்னிக். இந்த புரொடக்டிவ் டெக்னிக்ல உள்ள சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கதை முடித்தல் சோதனை, ஸ்டோரி கம்ப்ளீஷன். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரா, மன்னர்கிட்ட போனாரா, மன்னர் கூப்பிட்டு உட்கார வச்சு சபையில எந்திரிச்சு வந்து வரவேற்று அவருடைய இலக்கையில உட்கார வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு சரிங்களா? அப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த ஸ்டோரியை முடிக்க சொல்றது, கதை முடித்தல் சோதனை. இரண்டாவது வார்த்தை உருவாக்க சோதனை, வேர்ட் ஸ்பாமிங், வார்த்தை உருவாக்க சோதனை, வார்த்தை உருவாக்க சோதனை. இதெல்லாம் பார்க்கணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய தங்க மலர், சிறுவர் மணி, சிறுவர் மலர், இதைத்தான் படிக்கும் சரிங்களா? அதில் இருக்க 15 தமிழ் வார்த்தைகள் உருவாக்கணும்னா 10-12 உருவாக்கிடுவோம், ஆனா அந்த 3 வார்த்தை உருவாக்குறதுக்குள்ள கண்ணுல ரத்தம் வந்துடும், முடியாது. எத்தனை பேர் பின்வாங்கி இருக்கிறோம், 15 வார்த்தை உருவாக்கவும் இருக்கு, 10 ஈஸியா இருக்கும், அப்ப முயன்ற ஒரு 11-12 உருவாக்கிடுவோம், அப்ப அந்த 3 இருக்கே கடைசியா சரி வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அந்த புக்ல நிறைய விவரங்கள் இருக்கு, அது இல்லாம தினமலர் கூட இந்த ஏரியாவில் வருது வரும்னு நினைக்கிறேன், 10 அதுல வந்திருக்கு. இந்த வாரம் வந்ததுல ஒரு நுண்ணறிவு சோதனை வந்திருக்கு, யாராவது படிச்சுக்கலாம், நுண்ணறிவு சோதனை வந்திருக்கு சரிங்களா? இதெல்லாம் குழந்தைய வலிக்கிறது நாம வலிக்க வேண்டியதா இருக்கு ரைட். மூன்றாவது விரலினால் வண்ண சித்திரங்களை வரைவது, விரலினால் வண்ண சித்திரங்களை வரைவது, பிங்கர் பெயிண்டிங், பிங்கர் பெயிண்டிங். சிலரெல்லாம் அந்த ரோட்ல உட்கார்ந்துருப்பாங்க, கறி சாக் பீஸ் டக் டக்குன்னு ஒரு நல்ல பிக்சர் வரைஞ்சிருவாங்க, பார்த்துருப்போம். சிலர் கடற்கரையில மணல் சிற்பம், மணல் சிற்ப கலைஞர் யாரு? இந்தியாவில் புகழ் பெற்ற மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக், மணல் சிற்ப கலைஞர். யாரை பார்த்தாலும் அவர் மாதிரியே மணல்ல செஞ்சிருவார். விளையாட்டுகளை ஆராய்வது, அடுத்தது பிங்கர் பெயிண்டிங், அடுத்தது விளையாட்டுகளை ஆராய்வது. அடுத்தது கையெழுத்துக்களை ஆராய்வது, ஹேண்ட் ரைட்டிங் அனலைசஸ், கையெழுத்துக்களை ஆராய்வது. கையெழுத்து தான் தலையெழுத்து நிர்ணயிக்கும் சொல்றாங்க, சொல்றாங்க இல்லையா? கையெழுத்து வச்சு ஜோசி மாதிரி சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. இந்த கையெழுத்துக்களை ஆராய்வது அதுதானே. அடுத்தது மெழுகினால் உருவாக்கும் பொருட்கள், மெழுகு சிலைகள், லண்டன்ல பேமஸ், புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாம் மெழுகு சிலைகளாக இருக்காங்க. மெழுகினால் உருவாக்கும் பொருட்கள், வரையும் ஓவியங்கள், வரையும் ஓவியங்கள். இதுதான் வந்து உருவாக்கும் அணுகுமுறையில் வரக்கூடிய ஆளுமையை அளவிடுவதற்கான சோதனைகள், ப்ரொடக்டிவ் டெக்னிக் சரிங்களா? ப்ரொடக்டிவ் டெக்னிக். SLD டி பார்ட் டெல்லி, SLT ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, CLT கான்செப்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், கான்செப்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். யார் சொன்னா? இது எதை குறிக்குது? இத சொன்னவர் வந்து கிளவுஸ் மேயர். எங்க பொது கருத்து, பொதுமை கருத்து, CLT கான்செப்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்.
அடுத்தது எம்ஆர் மென்டலி ரிட்டையர்ட் மன வளர்ச்சி குன்றியோர் எம்ஆர் எம்ஆருக்கான தடுப்பூசி விளம்பரம் பாத்தீங்களா? எம்ஆருக்கான தடுப்பூசி மென்டலி ரிட்டையர்ட் நம்ம உடல்ல எம்ஆரை உருவாக்கக்கூடிய ஜீன் ஏதோ ஒண்ணு இருக்கு, எல்லாரும் உடலே அதை தடுக்கணும். இனி மன வளர்ச்சி குன்றியோர் இருக்கக்கூடாது, அதை ஆரம்ப முதலே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க. ரூபெல்லா தடுப்பூசி எம்ஆருக்கான தடுப்பூசி முக்கியமா. அதுல இன்னொன்னு தட்டமையா இணைந்து வருது. அடுத்தது டிஸ்லெக்சியா. டிஸ்லெக்சியா அப்படின்னு என்னங்க? ரீடிங் டிசபிலிட்டி, ரீடிங் வாசிப்பதில் ஏற்படும் குறைபாடு டிஸ்லெக்சியா. வாசிப்பதில் ஏற்படும் குறைபாடு டிஸ்லெக்சியா. இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிஸ்கால்குலியா, டிஸ்கால்குலியா அதேதான் டிஒய்எஸ் சிஏஎல் சியூ எல்ஐஏ கால்குலியா கால்குலேஷன். அப்ப என்ன மேத்தமெட்டிக்கல் டிசபிலிட்டி, கணக்கிடுதலில் ஏற்படும் பிரச்சனைகள். பூவர் நம்பர் சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பூவர் நம்பர் சென்ஸ் கணக்கிடுதலில் ஏற்படும் பிரச்சனைகள் மேத்தமெட்டிக்கல் டிசபிலிட்டி. டிஸ்கிராபியா, கிராப் கிராபியா என்னங்க? எழுதுதல், கிராப் வரையிறது. டிஸ்கிராபியானா ரைட்டிங் டிபிகல்டி, ரைட்டிங் எழுதுவதில் ஏற்படும் பிரச்சனைகள், எழுதுவதில் ஏற்படும் பிரச்சனைகள். டிஸ்பிராக்சியா டிஒய்எஸ் பிஆர்ஏ எக்ஸ்ஐஏ டிஸ்பிராக்சியா பிராக்சியா டெபிஷியன்சி இன் சைக்கோமோட்டார் கோஆர்டினேஷன், டெபிஷியன்சி இன் சைக்கோமோட்டார் கோஆர்டினேஷன் உடல் இயக்க குறைபாடு. இருந்து நடக்கிறது இல்லை சாப்பிடுறது முடியாதது, இது வந்து உடல் இயக்க குறைபாடு அப்படின்னு சொல்றோம். டிஸ்பேசியா, டிஸ்பேசியா. அடுத்தது என்ஐஎன்டி, என்ஐஎன்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோலாஜிக்கல் டிசார்டர், என்ஐஎன்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோலாஜிக்கல் டிசார்டர். அடுத்தது சிஏபிடி, சிஏபிடி கம்ப்ளீஷன் அர்த்தமெட்டிக் வொக்காபுலரி அண்ட் டைரக்ஷன். யார் சொன்னா? எங்க வருது? ஃபேம்பெக் சொன்னாரு. இது எங்க வருதுன்னா நுண்ணறிவை அளவிட தாண்டை உருவாக்கிய முறை சிஏவிடி, சிஏவிடி கம்ப்ளீஷன் அர்த்தமெட்டிக் வொக்காபுலரி அண்ட் டிசார்டர். எஸ்கியூ த்ரீ ஆர், எஸ்கியூ த்ரீ ஆர், எஸ்கியூ த்ரீ ஆர். எஸ் வந்து சர்வே நோட்டம் விடுதல், எஸ்கியூ த்ரீ ஆர் சர்வே நோக்கம் இருந்தல். கியூ கொஸ்டினிங் வினா எழுப்புதல், எஸ்கியூ எழுச்சா த்ரீ ஆர்னா மூணு ஆறு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆர் ரீசைட், ரீசைட் சிஐடி சைட் ரீசைட் வாய்விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல், வாய்விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல் ரீசைட். அடுத்த ஆர் ரிபீட், பல முறை திரும்ப திரும்ப கற்றல், பல முறை திரும்ப திரும்ப கற்றல் ரிபீட். மூன்றாவது ஆர் ரிவ்யூ, ரிவ்யூ மீன் பார்வை, லெசன் பிளான் எல்லாம் கடைசி எழுதும் இல்லையா அதேதான் ரிவ்யூ. இந்த எஸ்கியூ திரியார் எதை குறிக்குது? மெமரி டெக்னிக், நினைவை மேம்படுத்தும் யுக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். மெமரி, மெமரியில வருது. ஜட்பிடி ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் ஒன்னு வந்தது. ஜட்பிடி, ஜட் பி டி பி பார் பழனி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் PROXIMAL ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்.
ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். அதாவது வந்து ஜட்பீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தானே செய்யக்கூடிய செயல்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறருடன் பிறர் உதவியோடு செய்யக்கூடிய செயல்கள். ரெண்டுக்கு உள்ள இடைவெளி தான் ஜட்பீடு. புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம் ஜட்பீடு. ஜோன் ஆப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். லாஸ்ட் ஒன் எல்ஏடி. எல்ஏடி 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 ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின். லாங்குவேஜ் அக்விஷன் டிவைஸ். லாங்குவேஜ் அக்விஷன் டிவைஸ். லாங்குவேஜ் தெரியும், அக்விஷன் ஏ சி கியூ கியூ யூ ஐ எஸ் டிஐ ஓ என் டிவைஸ் டிஇவிஐஎஸ்இ டிவைஸ். லாங்குவேஜ் அக்விஷன் டிவைஸ். எல்ஏடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித சொல்லின் உச்சரிப்புகள். ப்ரொனன்சியேஷன் பண்ற இல்லைங்களா, மனித சொல்லின் உச்சரிப்புகள், வாக்கிய அமைப்புகள், இவற்றுக்குள்ள வேறுபாடு, வேறுபாட்டை காண உதவும் மூளையின் அமைப்பு, மூளையின் அமைப்பு மற்றும் நரம்பின் இணைப்பு. எல்ஏடி லாங்குவேஜ் அக்விஷன் டிவைஸ், மனித சொல்லின் உச்சரிப்புகள், வாக்கிய அமைப்புகள், இவற்றுக்கு உள்ள வேறுபாடுகளை காண உதவும் மூளையின் அமைப்பு மற்றும் நரம்பின் இணைப்பு.